டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பீத்து தனிமங்கள் ரெண்டு பற்றி பார்த்துட்ருக்கோமா. அதில் 15 தேதி பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் நைட்ரஜன் பற்றியும் அமோனியா பற்றியும் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த சேர்மை என்ன பார்க்க போகிறோன்னா நைட்ரிக் அமிலம் பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய ஃபார்முலா HNO3. இந்த நைட்ரிக் அமிலத்தில் முதல்ல எப்படி தயாரிக்கலான்னு பார்க்க போகிறோம். அதாவது சம அளவு பொட்டாசியம் நைட்ரேட் அல்லது சோடியம் நைட்ரேட்டை அடர் கந்தகமிலத்தில் போட்டு சூடுபடுத்தும் போது நமக்கு என்ன பண்ணுதுன்னா நைட்ரிக் அமிலம் கிடைக்குது. ஸோ ஃபார்முலா பாருங்கள், KNO3 பிளஸ் H2SO4 கியூஸ் KHSO4 பொட்டாசியம் பை சல்ஃபேட் பிளஸ் நைட்ரிக் அமிலம் HNO3. இந்த நைட்ரிக் அமிலம் வந்து என்ன பண்ணும், ஈஸியாக சிதைவடையும். அதனால் இது சிதைவடையாமல் இருக்க தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், முடிந்த வரைக்கும் நம்ம குறைவான வெப்பநிலை வச்சுருக்கோம். அதுபோக இந்த அமிலம் பார்த்திங்கன்னா இந்த அமிலம் வந்து குளிர்ந்து புகையும் திரவமாக மாறும். இந்த நைட்ரிக் அமிலம் வந்து சிறிதளவு என்ன பண்ணும், உனக்கு சிதைவடைந்து நைட்ரஜன் டை ஆக்சைடே உருவாகும். அவ்வாறு உருவாகும் போது இந்த அமிலம் வந்து என்ன பண்ணுன்னா உனக்கு பழுப்பு நிறமாக காட்சியளிக்கும். ஸோ ஃபார்முலா பாருங்கள், HNO3 சிதைவடைந்து NO2 பிளஸ் H2O பிளஸ் O2வை நமக்கு கொடுக்குது. ஓகே, NO2 கொடுக்கறனால நமக்கு என்ன பண்ணுது, உனக்கு பழுப்பு நிறமாக மாறுது. ஸோ அடுத்த தயாரிப்பு என்ன பார்த்தீங்கன்னா வணிக ரீதியான தயாரிப்பு. ஸோ இந்த முறைக்கு பேர் என்ன பேர்னா ஆஸ்வால்டு முறை. இது ஒரு இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் கேட்பாங்க, ஆஸ்வால்டு முறை, சரியாமா. இதில் என்ன பண்ணால் ஆஸ்வால்டு முறையை பயன்படுத்தி நம்ம அதிகளவு என்ன பண்ண நைட்ரிக் அமிலம் தயாரிக்கலாம். இந்த முறையில் நம்ம என்ன எதை எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அமோனியாவை எடுக்க போகிறோம். அமோனியா எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அமோனியாவை எந்த முறையை பற்றி நம்ம எந்த முறையை பயன்படுத்தி தயாரித்தோம்னா ஹேபர் முறை. இதுக்கு முந்தின கிளாஸ் நடத்தின ஞாபகம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹேபர் முறையில் உருவான அமோனியாவோட 10 மடங்கு ஆக்சிஜன் கலந்து இந்த கலவையை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வினைவேக மாற்றி உள்ள ஒரு ரூம்புக்குள்ளே வச்சுக்கிறேன். அங்கே என்ன ஆகும்னா பிளாட்டினம் கம்பி வெல்டன் தொடர்பு வந்து என்ன பண்ணுது, உனக்கு உண்டாக்கப்படுகிறது. அவ்வாறு உண்டாக்கப்படும் பொழுது நமக்கு வந்து எவ்வளோ வெப்பநிலை பயன்படுத்துகிறோன்னா வெப்பநிலை வந்து 1275 கிலோ வெப்பநிலைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், உயர்த்தும் படுப்பொழுது இந்த உலோக வலையானது விரைவாக அமோனியாவுடன் ஆக்சினேற்றம் அடைந்து உனக்கு NO2 வாயுவை தரும், நைட்ரிக் ஆக்சைடு வாயுவை உருவாக்கிறது. சரியா, ஈக்குவேஷனை பாருங்கள், NH3 பிளஸ் O2 ஆக்சினேற்றம் அடைந்து NO பிளஸ் H2O பிளஸ் 120 கிலோஜூல் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா உனக்கு ஆக்சினேற்றம் அடையுது பிளஸ் NO பிளஸ் O2 கியூஸ் NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடாக மாறுது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட நைட்ரஜன் டை ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா உனக்கு வரிசையாக அமைக்கப்பட்டுள்ள பரப்பு கவர் கோபுரங்கள் வழியாக செலுத்தப்படுகிறான். அவ்வாறு செலுத்தப்படும் போது இது நீருடன் வினைப்பட்டு நைட்ரிக் அமிலத்தை நமக்கு என்ன பண்ண தருகிறது, ஸோ NO2 பிளஸ் H2O தென் கியூஸ் HNO3 பிளஸ் NO பிளஸ் வாட்டர் கிடைக்குது. சரியாமா, இதான் வணிக ரீதியான நைட்ரிக் அமிலம் தயாரித்தல் ஆஸ்வால்டு முறை. இது ஒரு தனியாக ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க, படிச்சுக்கிடணும். ஓகே, அடுத்து இந்த நைட்ரிக் அமிலத்துடைய பொதுவான இயற்பியல் பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நைட்ரிக் அமிலம் வந்து நிறமற்றதாக இருக்கும், கொதிநிலை வந்து 86 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இந்த அமிலம் வந்து நீருடன் என்ன பண்ணுது, உனக்கு முழுமையாக கலந்து கொதிநிலை மாறா கலவையை உருவாக்கும். அந்த மாறா கலவை வந்து எவ்வளோ கிடைக்குன்னா 98% நைட்ரிக் அமிலம் கொதிநிலை வந்து 120.5 டிகிரி செல்சியஸாக இருக்குமா. புகையும் நைட்ரிக் அமிலம் நைட்ரஜன் ஆக்சைடுகளை கொண்டுள்ளதாக இருக்குமா. ஸோ சூரிய ஒளியில் சூரிய ஒளி வெளிப்படும் போதோ அல்லது வெப்பப்படுத்தப்படும் போதோ என்ன பண்ணால் இது ஈஸியாக சிதைவடைந்து NO2 வாயுவையும் நீர் மூலக்கூறு மற்றும் ஆக்சிஜன் என்ன பண்ணது மாறுகிறது. ஸோ ஈக்குவேஷன் நம்ம அப்போ பார்த்தா ஈக்குவேஷன் தான் HNO3 கியூஸ் NO2 பிளஸ் H2O பிளஸ் O2. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வினை காரணமாக தூய அமிலமாக இருந்தாலும் அதன் கடற்கரிசலாக இருந்த மஞ்சள் நிறமாக என்ன பண்ணுது, ஈஸியாக மாறுமா. ஸோ இந்த பெரும்பாலான வினைகளில் இந்த நைட்ரிக் அமிலம் வந்து எப்படி பயன்படுத்தணும், ஆக்சினேட்டரை பயன்படுத்துகிறோம். இதனோட ஆக்சினேட்டர் நிலை வந்து +5 குறைஞ்ச மதிப்பிற்கு என்ன பண்ணுது, மாற்றம் அடைகிறது தான். ஸோ இதோட உலோகங்களை வினைப்பட்டு நமக்கு ஹைட்ரஜனை தருவதில்லை. நைட்ரிக் அமிலமானது ஆக்சினேட்டர் கரணியாகவும் உனக்கு மற்ற நைட்ரேட்டர் கரணியாகவும் என்ன பண்ணி செயல்படுகிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வேதி பண்புகளில். இந்த நைட்ரிக் அமிலம் வந்து மற்ற அமிலங்களை போல் என்ன பண்ணுது, உனக்கு கார ஆக்சைடோடு வினைபடுமா. ஃபார்முலா பாருங்கள், ZNO பிளஸ் HNO3 ரியாக்ட் ஆகும்போது உனக்கு உப்பும் நீரும் கிடைக்கும். ஸோ ஜிங்க் நைட்ரேட் ZNO3 டுவைஸ் பிளஸ் H2O. இந்த FeO கார ஆக்சைடோட நைட்ரிக் அமிலம் வினைபடுது HNO3 தென் கியூஸ் FeNO3 த்ரைஸ். ஸோ ஃபெரிக் நைட்ரேட்டுங்கிற உப்பு உனக்கு கிடைக்கும் பிளஸ் நைட்ரிக் ஆக்சைடு பிளஸ் H2O. சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரிக் அமிலம் வந்து ஒரு ஆக்சினேட்டர் கரணியாக செயல்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும். சரியா, கார்பன் பிளஸ் நைட்ரிக் அமிலத்தோட வினைப்படும் பொழுது உனக்கு கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக ஆக்சினேட்டர் அடைகிறது. ஸோ வாட்டர் பிளஸ் NO2 பிளஸ் CO2. சல்ஃபர் S+ ரியாக்ட் வித் HNO3 போடும்போது உனக்கு சல்ஃபூரிக் அமிலமாகவும் NO கிடைக்குது. சல்ஃபர் வந்து சல்ஃபூரிக் அமிலம் மாறுது. பாஸ்பரஸோட நைட்ரிக் அமிலம் போடும்போது P4 பிளஸ் HNO3 தென் கியூஸ் பாஸ்பாரிக் அமிலமாக மாறுது H3PO3.
ப்ளஸ் H2O ப்ளஸ் NO2. அயோடினோட நைட்ரிக் அமிலம் வினைபடும் பொழுது அயோடிக் அமிலமாக மாறுது HIO3 ப்ளஸ் NO ப்ளஸ் H2. அப்புறம் ஃப்ளூரினோட வினைப்படும் பொழுது ஹைட்ரோ ஃப்ளூரிக் அமிலமாக மாறுது ப்ளஸ் NO3F கிடைக்குது. H2SO வினைப்படும் பொழுது உனக்கு S ப்ளஸ் NO ப்ளஸ் H2O கிடைக்கும். இதில் எல்லாத்துலேயும் பாருங்கள், அதாவது ஆக்சினேட்ரியாக மாறுது. ஆக்சினேட்ரியாக மாறும்போது உனக்கு என்ன பண்ண, ஆக்சினேட்ரி எண்ணு வந்து கூடும், படிச்சிருக்கோம் நம்ம 11th சரியா. ஸோ இது எல்லாத்துலேயும் உனக்கு என்ன பண்ண, நைட்ரிக் அமிலம் வந்து ஆக்சினேட்ரியாக மாறிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்ரோ ஏற்ற கரணியாக மாறுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கரிம சருமங்களை வந்து ஒரு ஹைட்ரஜன் அணுவை NO2 பதிலீடு செய்யுமா. இந்த வினைக்கு பேர் நைட்ரோ ஏற்ற வினைன்னு நம்ம எங்கே படிச்சுக்கோம், 11th படிச்சிருக்கோம். நைட்ரோ ஏற்ற கலவை ஞாபகம் நினைக்கிறேன். அடர் கந்தக அமிலமும் அடர் நைட்ரிக் அமிலமும் வினைப்பட்டால் உனக்கு நைட்ரோனியம் அயனி உருவாகும். ஸோ ஈக்குவேஷனை பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள், HNO3 ப்ளஸ் H2SO4 கிவ்ஸ் NO2 ப்ளஸ் ப்ளஸ் உனக்கு என்ன கிடைக்கும், H3O ப்ளஸ் ப்ளஸ் HNO3, அந்த நைட்ரோனியம் அயனி நமக்கு கிடைக்குது. இந்த நைட்ரோனியம் அயனி என்ன பண்ணுதுன்னா உனக்கு அரோமேட்டிக் சேர்ம பென்சினோட வினைப்படுது. ஸோ பென்சினோட வினைப்படும் பொழுது CH6 ப்ளஸ் உனக்கு என்ன பண்ணுற, நைட்ரிக் அமிலம் போடுறது HNO3 ப்ளஸ் H2SO4, இது வினைப்பட்டு உனக்கு என்ன கிடைக்கும் சொன்ன மேடம், நைட்ரோனியம் அயனி NO2. இந்த நைட்ரோனியம் அயனி என்ன பண்ணால் பென்சினில் 6 ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தியா, அதில் ஒரு ஹச்சை ரீப்ளேஸ் பண்ணி அந்த NO2 போடணும். அப்போ என்ன ஆகும் உனக்கு, CH5NO2 ப்ளஸ் H2O நைட்ரோ பென்சின் கிடைக்கும். ஸோ நைட்ரிக் அமிலம் வந்து ஒரு நைட்ரோ ஏற்ற கரணியாகவும் செயல்படுது, ஒரு ஆக்சினேட்ரியாகவும் செயல்படுது, ஒரு அமிலமாகவும் என்ன பண்ணுது உனக்கு செயல்படுகிறது சரியா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்புகள் பார்க்க போகிறோன்னா, இந்த உலோகங்கள் மீதான நைட்ரிக் அமிலத்துடைய வினை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த நைட்ரிக் அமிலம் பார்த்திங்கன்னா தங்கம், பிளாட்டினம், ரோடியம், இரிடியம், டான்டூலம் போன்ற தவிர மற்ற எல்லா உலோகங்களும் நைட்ரிக் அமிலம் என்ன பண்ணி ஈஸியாக வினை புரியும். இந்த நைட்ரிக் அமில உலோகங்களை ஆக்சினேட்டர் அடையவும் செய்யுமா. அலுமினியம், இரும்பு, கோபால் போன்ற குரோமியம் போன்ற சில உலோகங்கள் அடர் நைட்ரிக் அமிலத்துடன் வினைபடும் பொழுது அவற்றின் உலோக பரப்பின் மீது ஆக்சைடு அடுக்க வந்து உருவாதலால் வினை ஒன்று எனது அவனுக்கு செயலற்றதாகிருமா. தூய உலோகத்துடன் நைட்ரிக் அமிலம் தொடர்ந்து வினை புரிவதை இந்த ஆக்சைடு அடுக்கு என்ன பண்ணுவானு தடுக்கிறது. ஸோ இந்த நைட்ரிக் அமிலமானது டின், ஆர்சனிக், ஆன்டிமனி, மாலிப்டினம் போன்ற குறைந்த நேர்மின் தன்மை கொண்ட உலோகங்களுடன் உலோக ஆக்சைடுகளை என்ன பண்ணும், ஈஸியாக உருவாக்கும். இந்த ஆக்சைடுகள் உலோகமானது உயர்ந்த ஆக்சினேட்டர் நிலையில் காணப்படும். மேலும் அமிலமானது குறைந்த ஆக்சினேட்டர் நிலைக்கு என்ன பண்ண, நமக்கு ஒடுக்கப்படும். இந்த நைட்ரிக் அமிலம் உலோகங்களும் வினைப்படும் பொழுது உனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, NO ப்ளஸ் NO2 அண்டு நீர் மூலக்கூறு கிடைக்கும். மிக இது வந்து பொதுவான விளைபொருள். இது போக உனக்கு மிக அரிதாக என்ன விளைபொருள் கிடைக்கும்பா, கிடைக்கும்னா N2 ப்ளஸ் N2 அண்டு NH2OH அண்டு அமோனியாவும் உனக்கு என்ன பண்ணி ஈஸியாக உனக்கு உருவாகும் சரியா. இப்போ பாருங்கள், இந்த நைட்ரிக் அமிலத்தை நைட்ரஜனோட சேர்மங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. நைட்ரிக் அமிலம், நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரஸ் அமிலம், NO நைட்ரிக் ஆக்சைடு, N2O நைட்ரஸ் ஆக்சைடு, N2 அண்டு NH. இதில் ஒவ்வொன்றிலையும் மேலே பாருங்கள் நைட்ரஜன் பக்கத்தில் அதோட ஆக்சினேட்டர் எண் கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்சினேட்டர் எண்ணை பார்த்துக்கோ. நம்ம 11th படிச்சிருக்கோம் ஆக்சிஜன் கண்டுபிடிக்கும் பார்த்துருக்கோம், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ண, ஒன் வரில் கேட்டாலும் நமக்கு என்ன பண்ண தெரியணும் சரியா. இந்த உலோகங்கள் வந்து நைட்ரிக் அமிலத்தில் வினைபது நம்ம வந்து 3 ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், 3 ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து 3 ஸ்டெப், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, முதல்நிலை வினை பார்த்தீங்கன்னா ஒரு உலோகம் வந்து நைட்ரிக் அமிலத்தில் வினைபடும் பொழுது உனக்கு உலோக நைட்ரேட்டு தனித்துநிலை ஹைட்ரஜன் கிடைக்குமா. ஸோ MHNO3 கியூஸ் MNO3 ப்ளஸ் ஒரு தனித்துநிலை ஹைட்ரஜன் ஹச் கிடைக்குது. இரண்டாம் நிலை வினையினே பார்த்தீங்கன்னா அந்த நைட்ரிக் அமிலம் தனித்துநிலை ஹைட்ரஜனோட வினைப்பட்டு உனக்கு என்னெல்லாம் கிடைக்கலாம் பார்த்தீங்கன்னா, நைட்ரஸ் அமிலம் HNO2 பாருங்கள் ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்கள், HNO3 ப்ளஸ் 2 ஹைட்ரஜன் போட்டால் உனக்கு நைட்ரஸ் அமிலம் HNO2 ப்ளஸ் வாட்டர். இந்த நைட்ரிக் அமிலத்தோட 6 ஹைட்ரஜன் போட்டால் உனக்கு இந்த ஹைட்ராக்சில் அமீன் NH2OH ப்ளஸ் H2O. இந்த ஹைட்ராக்சிலம் எப்படி ஞாபகம்னா, அம்மோனியாவோட ஃபார்மில் NH3, அதில் ஒரு ஹச் எடுத்துகிட்டு நீங்கள் OH போட்டால் ஹைட்ராக்சிலமின் கிடச்சிரும். அடுத்து நைட்ரிக் அமிலத்தோட 8 ஹச் போட்டால் உனக்கு அம்மோனியா ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். நைட்ரிக் அமிலத்தோட 8 ஹச் போடும்போது உனக்கு என்ன கிடைக்குன்னா, ஹைப்போ நைட்ரஸ் அமிலம் கிடைக்கும். இது இவ்வாறு நைட்ரிக் அமிலம் வந்து தனித்துநிலை ஹைட்ரஜனை வினைப்பட்டு உனக்கு வெவ்வேறான விளைபொருளை கொடுக்கும், விளைபொருளை கொடுக்கும் சரியாமா. அடுத்து மூன்றாம் நிலை வினை பார்த்தீங்கன்னா, இது மூன்றாம் நிலை வினை வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் நிலை விளைபொருளுடன் சிதைவடைந்தோ அது தொடர்ந்து வினை புரிந்தோ நடைபெறுமா, இறுதியான விளைபொருளை கொடுக்குமா. ஸோ இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இரண்டாம் நிலை விளைபொருளை நம்ம என்ன பண்ணப்போ, சிதைவடைய போகிறோம். ஸோ HNO2 இது சிதைவடைந்து உனக்கு என்ன கிடைக்கி பாருங்கள், HNO3 ப்ளஸ் நைட்ரிக் ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். அடுத்து நைட்ரஸ் அமிலம் HNO2 கியூஸ் என்ன கிடைச்சிக்கு பாரு, N2O3 ப்ளஸ் H2O டை நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு கிடைக்குது.
ஓகேவா? அடுத்து ஹைப்போ நைட்ரஸ் அமிலம் வந்து என்ன பண்ணி சிதைவடைந்து N2O நைட்ரஸ் ஆக்சைடு ப்ளஸ் H2O இந்த இரண்டாம் நிலை விளைபொருள் என்ன பண்ண உனக்கு சிதைவடைஞ்சு தான் இந்த மாதிரி விளைபொருளை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா தொடர்ந்து விளைபொருளை உனக்கு வினையில் ஈடுபடுச்சுன்னா எந்த மாதிரி விளைபொருள் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த HNO2 ப்ளஸ் அமோனியாவோட வினைபடுது கிவ்ஸ் N2 ப்ளஸ் H2O. அடுத்து பாரு HNO2 ப்ளஸ் NH2OH கிவ்ஸ் N2O ப்ளஸ் H2O. அடுத்து HNO2 ரியாக்ட் வித் NHNO3 ஸோ NO2 ப்ளஸ் என்ன கிடைக்கும் உனக்கு வாட்டர் கிடைக்கும். இவ்வாறு ஒரு நைட்ரிக் அமிலம் உலோகத்தில் வினைக்கூடிய வினைபடக்கூடியது மூன்று பிள்ளை நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்துருக்கோம். இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் எடுத்துக்காட்டாக வச்சு பார்க்க போகிறோம் சரியா? ஃபஸ்ட்டு காப்பர் வச்சு உனக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காப்பர் வந்து நைட்ரிக் மட்டும் வினைப்படுது CU ப்ளஸ் HNO3 வினைப்பட்டால் காப்பர் நைட்ரேட் CuNO3 ட்வைஸ் ப்ளஸ் பிரிவினை ஹைட்ரஜன் 6 கிடச்சிருக்கு. இந்த பிரிவினிலை ஹைட்ரஜனோட நைட்ரிக் அமிலம் மறுபடியும் வினைப்பட்டு HNO3 வினைப்பட்டு உனக்கு நைட்ரஸ் அமிலம் கிடைக்குது HNO2 ப்ளஸ் H2O. அடுத்து இந்த நைட்ரஸ் அமிலம் என்ன பண்ணுது சிதைவடைந்து நைட்ரிக் அமிலமும் NO ப்ளஸ் H2O கிடைக்கும். இவ்வாறு மூணு படியில் நடந்திருக்கு. கடைசி என்ன பண்ணுன்னா இந்த மூணு படியிலையும் பார்த்தீங்கன்னா விளைபொருட்களையும் உள்ள போது விளை வினைபடுபொருட்கள் ஏதாவது இருந்துச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக இருக்கிறத சேமாக இருந்தால் கேன்சல் பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்கோ அதை என்ன பண்ண ஒட்டு மொத்த வினையாக எழுத போகிறோம். சில பாருங்கள் ஃபஸ்ட்டு இக்குவேஷனில் 6H வந்து உனக்கு விளைபொருள் இருக்குது. அதே இது ரெண்டாவது இக்குவேஷனில் பாருங்கள் 6H வந்து வினைபடு பொருள் இருக்குது. அப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். இவ்வாறு கேன்சல் பண்ணி மொத்தத்தில் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 3Cu ப்ளஸ் 8 மாலிகுல் HNO3 கியூஸ் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள் CuNO3 ட்வைஸ் ப்ளஸ் NO ப்ளஸ் வாட்டர் கிடச்சிருக்கு சரியா? இவ்வாறு நமக்கு இந்த படுது உள்ள காப்பர் வந்து நைட்ரிக் அமிலத்தை வினைபடும் பொழுது காப்பர் நைட்ரேட் ப்ளஸ் நைட்ரிக் ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிடச்சிருக்கு. அடர் அமிலமாக இருந்தால் உனக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். இது வந்து நீர்த்த அமிலம் பார்த்தது. இப்போ அடர் அமிலமாக இருந்தால் என்ன பண்ணால் CU ப்ளஸ் 4 மாலிகுல் HNO3 கியூஸ் காப்பர் நைட்ரேட் அதே உப்பு தான் கிடைக்குது CuNO3 ட்வைஸ் தான் கிடைக்குது. ஆனால் வரக்கூடிய வாயு வந்து வேறு NO2 ப்ளஸ் வாட்டர் கிடச்சிருக்கு சரியாமா? ஸோ அடுத்த வினை வந்து மெக்னீஷியம். இந்த மெக்னீஷியம் வந்து நைட்ரிக் அமிலத்தில் வினைப்படுது MG ப்ளஸ் HNO3 வினைப்படும் போது மெக்னீஷியம் நைட்ரேட் MgNO3 ட்வைஸ் ப்ளஸ் பிரிவினை ஹைட்ரஜன் 8 கிடைக்குது. இதை என்ன பண்ணுனா நைட்ரிக் அமிலத்தில் மறுபடியும் வினைப்பட்டு HNO3 ப்ளஸ் 8H கியூஸ் அம்மோனியா ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது. அடுத்து இந்த நைட்ரிக் அமிலம் அம்மோனியாவுடன் வினைப்பட்டு அம்மோனியம் நைட்ரேட்டே தருகிறது. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் வினைப்பட்ட பொருளும் விளைபொருளும் எதுலாம் சேம் இருக்கும் அதை கேன்சல் பண்ணி ஒட்டுமொத்த வினையை எழுத போகிறோம் 4MG ப்ளஸ் 10 மாலிகுல் HNO3 கியூஸ் MgNO3 ட்வைஸ் ப்ளஸ் அம்மோனியம் நைட்ரேட் ப்ளஸ் என்ன கிடைக்கும் உனக்கு வாட்டர் கிடச்சிருக்கு சரியா? ஸோ அமிலம் நீக்கப்பட்டிருந்தால் என்ன கிடைக்கும் உனக்கு N2O வாயு கிடைக்கும். ஸோ அப்போ எம்ஜி ப்ளஸ் 10 மாலிகுல் HNO3 கியூஸ் 4 மாலிகுல்ஸ் MgNO3 ட்வைஸ் ப்ளஸ் என்ன வாயு இங்கே வெளியே போகுது பார்த்தீங்களா நைட்ரஸ் ஆக்சைடு N2O ப்ளஸ் H2O. இந்த ரெண்டு வினையும் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் படிக்கணும் ஃபைனல் ஈக்குவேஷன் படிச்சுக்கணும். இது உனக்கு புக் பேக்லையும் கேட்டிருக்காங்க. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க அந்த கொஸ்டின் சரியாமா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது என்ன இந்த நைட்ரிக் அமிலத்தோட பயன்கள். இந்த நைட்ரிக் அமிலம் எதில் பயன்படுத்துகிறோம்னா ராஜ திரவகம் தயாரிக்கையில் ஆக்சினேட்டியாக நம்ம என்ன பண்ணுறது நைட்ரிக் அமிலத்தில் பயன்படுத்துகிறோம் சரியா? நைட்ரிக் அமிலத்தை என்ன பண்ணுறோம் ராஜ திரவகம் தயாரிக்க நம்ம என்ன பண்ணுறோம் பயன்படுத்துகிறோம். அதாவது ராஜ திரவகம் என்ன பார்த்தீங்கன்னா 3:1 ரேஷியோ ஆஃப் அடர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் அடர் நைட்ரிக் அமிலத்தை கலவிக்கு பேர் தான் ராஜ திரவகம். இந்த ராஜ திரவகத்தில் என்ன பண்ணால் இந்த தங்கம் வந்து ஈஸியாக என்ன பண்ணும் கரையும் சரியா? ஸோ ராஜ திரவம் தயாரிக்க நம்ம ஆக்சினேட்டரை வந்து என்ன பண்ணுறது உனக்கு ஆக்சினேட்டி நைட்ரிக் அமிலம் பயன்படுகிறது. அடுத்து நைட்ரேட் அமில உப்புகள் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் நைட்ரேட் AgNO3 உப்பு வந்து புகைப்பட தொழிலில் பயன்படுத்துகிறோம். அடுத்து துப்பாக்கி தேவையான வெடிமருந்துகளை என்ன பண்ணோன்னா சோடியம் நைட்ரேட் NaNO3ங்கிற உப்பை என்ன பண்ணுறோம் நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம் சரியாமா? இதுதான் நைட்ரிக் அமிலத்தினுடைய பயன்கள். ஸோ நைட்ரிக் அமிலத்தை எப்படி தயாரிக்கலாம் அதோட இயற்பி பண்புகள் என்ன வேதி பண்புகள் என்னங்கிறத பார்த்து அதோடய பயன்கள் வரைக்கும் என்ன பண்ணிக்கோ இப்போ முடிச்சிருக்கோம்.